அது எப்படிம்மா நடக்கும், எப்படி சாமி நடக்கும், அப்படி தான் பிரிஞ்சு ரெண்டு வருஷம் ஆச்சு, எப்படி ஏற்றுக்க முடியும், என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னா, நீ வந்தால் ஏற்றுட்டியா அப்படின்னு வரட்டும் சாமின்னா. பார்த்தா ஒரு அஞ்சு மாதம் கழிச்சு ரெண்டு பேரும் தம்பதிகளும் சேர்ந்து வந்துட்டாங்க. சேர்ந்து வந்துட்டேன் நான் எல்லாம் நீ இல்லைன்னு தான் சொன்னேன். ஆனால் 30 எல்லாம் நீ எனக்கு வேறு மூலமாக வேறு ஒருத்தர் மூலமாக வந்து அது மாதிரி அவர் காது கொடுத்து கேட்பார். நன்மையாக இருந்தால் உடனே செய்வார். அது மாதிரி இருக்குது. பிரசாதம் பண்ணி பேர் கொஞ்சம் பண்ணு, வெத்தலை மாலை போடு, துளசி மாலை போட்டு, சிம்பிள் பரிகாரம் பெரிய அளவில் நீ லட்சக்கணக்கில் பண்ணு, எனக்கு பணத்தை கொடு, அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஸ்ரீராம ராம ராமே நீ ரமே ராமே மனோரமே சகஸ்வநாம தத்துவம் ராமநாம வராமே. இந்த மந்திர தாரக மந்திரம் இதை ஒருத்தர் வந்து எவ்வளவு பிரயோகம் பண்ணுறாங்க அவனுக்கு நான் கூடவே இருக்கேன். இருக்கும் மெட்ரோபிக் வியூஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ரொம்ப அற்புதமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் அப்படின்னா, நமக்காக சிறப்பு விருதுனா ஒருத்தர் வந்திருக்காங்க. இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீரங்கத்தில் இவர் வந்து வாசுதேவன் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும். அதுவும் வந்து ஆஞ்சநேயர் மாமா அப்படின்னா அங்கே இருக்க மக்கள் எல்லாருமே வந்து இவரை வழிபட்டு தான் போவாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு அற்புதமான மனிதரை இன்னைக்கு அவருடைய நேரத்தை நமக்காக ஒதுக்கி கொடுத்துருக்காரு. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். இருக்க ஒரு ஆபத்தான கண்டங்களை இருந்துச்சுன்னா அந்த மந்திர கிட்ட நாடியில் நீ மறுபடியும் ஏற்று, அனுமாரோட நாடி மந்திரம்னு இருக்கு, அந்த மந்திரத்தை ஏற்று. அவர் ஏற்றினால் அவர் பழைச்சிக்குவார். அவரை சுற்றி எந்த ஒரு கெட்ட சக்தியும் உள்ளே வராது. நான் வந்து சில பேருக்கு ரெண்டு நாள் வச்சு பண்ணுவேன், ஒரு நாள் இப்போ மூணாவது நாள் உடம்பு தானே, மூணாவது நாள் மறுபடியும் நாடி பழிச்சு மறுபடியும் அந்த மந்திரங்களை ஏற்றுவேன். ஏற்றும்போது அவங்களுக்கு உடம்பே ஒரு மாதிரி நெகிழ்வு மாதிரி வந்துடும். வந்தோடனே எனக்கு சரியாயிடுச்சு சாமி, நேற்று வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டேன், இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கேன் அப்படிம்பாரு. அப்போ என்ன பரிகாரம்னா, ஆஞ்சநேயருக்கு அவசியம் பண்ணி வடமாலை காத்து உன்னால் செஞ்சு கொடு, இல்லாட்டா நீ வந்து இங்கே வந்து அன்மா இருக்கு பிரசாதம் பண்ணி கொஞ்சம் பண்ணு, வெத்தலை மாலை போடு, துளசி மாலை போட்டு, சிம்பிள் பரிகாரம்னா பெரிய அளவில் நீ லட்சக்கணக்கில் பண்ணு, எனக்கு பணத்தை கொடு, அந்த மாதிரி கிடையவே கிடையாது. இன்றைக்கி அனுமாருக்கு நீ என்ன கொடுக்கணுமோ அதை தட்டில் வச்சுப்பேன். அந்த பணம் எதுன்னு நான் பார்க்கவே மாட்டேன். அது வந்து அப்படியே அனுமார்ட்ட பேசுறோம். அந்த பணத்தை வச்சு நாங்கள் கோயில் கட்டிகிட்டு இருக்கோம். இன்றைக்கு வரைக்கும் நிறைய பேர் வராங்க. இன்றைக்கி 5 ரூபா கொடுக்கணும்னு தான், 100 ரூபா கொடுக்கணும், 500 ரூபா கொடுக்கணும், எத்தனை பேர் இருக்காங்க. பட் ஆனால் அந்த பணம் அங்கே இருக்குங்கிறது அவருக்கு தான் தெரியும். அதே நான் ஏன் கொடுக்கல அப்படின்னு இது வரைக்கும் கேட்டது கிடையாது. அதனால் என்னை நம்பி நிறைய பேர் வராங்க. அனுமார்ட்ட சத்திய வாக்கு சொல்கிறாரு நிறைய பேருக்கு. சில பேர் அவங்களோட விதி பயன் இப்படி தான் இருக்கு, நீ 1 வருஷம் கழித்து தான் உனக்கு நடக்கும், நீ வந்து இப்போ எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு பண்ணால் அது அப்படி தான் நடக்கும். நடக்கும். சில பேர் அண்ணன் தம்பி சண்டைகள்லாம் கூட சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் இன்னொருத்தர் வந்து ஒரு தம்பதிகள் கேஸ் போட்டு பிரிஞ்சிட்டாங்க, டைவர்ஸே ஆகிடுச்சு. அந்த அம்மா வந்து எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா, நான் சொன்னேன் அந்த வீட்டுக்காரர் மறுபடியும் வந்தால் நீ ஏற்றுட்டியா அப்படின்னு அனுமார் கேட்குறாரு. நீ என்ன சொல்லுங்க, அது எப்படிம்மா நடக்கும், எப்படி சாமி நடக்கும், அப்படி தான் பிரிஞ்சு 2 வருஷம் ஆச்சு, எப்படி ஏற்றுக்க முடியும், என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னா, நீ வந்தால் ஏற்றுட்டியா அப்படின்னு வரட்டும் சாமின்னா. பார்த்தா ஒரு 5 மாதம் கழிச்சு 2 பேரும் தம்பதிகளும் சேர்ந்து வந்துட்டாங்க. சேர்ந்து வந்துட்டேன். நாங்கள் சேர்ந்துட்டோம் சாமி, நீ சொன்ன மாதிரி எனக்கு அவரும் சிந்திட்டாரு, நான் தெரிஞ்சிட்டேன், மறுவாழ்க்கை 2 பேரும் வேண்டான்னு ஒரு பேஜி முடிவாகி நாங்கள் வந்துட்டோம். அந்த மாதிரி இருக்கு, எங்களாட்ட முடிஞ்சு ஒரு 5000 ரூபாய் பணம் காணிக்கையாக கொடுக்குறோம் அப்படின்ட்டு வந்து திருப்பி கொடுத்தாங்க. அந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் கூட நடந்திருக்கு. அப்புறம் இன்னொரு நிகழ்ச்சி என்னென்னா, ஒரு நாடு அன்மாரோட மூலம் பிரம்மாண்டமாக நடக்கும், எல்லா அபிஷேகம் நடக்கும். அன்னைக்கு இளநீர் அபிஷேகம், இளநீர் வாங்கவே இல்லை. இளநீர் எப்பவுமே ஒரு 60 இளநீர் 80 இளநீர் வரும், அதை வாங்கி வச்சு அபிஷேகம் பண்ணுவோம். அன்றைக்கி இளநீர் வாங்க மறந்து போச்சு. ராத்திரியில் 10 மணிக்கு பூஜை முடிச்சுது. ஐயோ மறந்து போச்சு சுவாமி, நாளைக்கு இளநீர் கிடைக்காமல் என்ன செய்ய போகிறேன்னு தெரியல, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நைட்டில் படுத்துட்டேன். படுக்கும்போது விடிய காலமாக 2 மணி இருக்கும், ஒரு லாரி வந்து நம்ம வீட்டு வாசலில் நிற்கிது. ஒரு இளநீ ஏற்றிட்டு வந்த லாரி பஸ் ஸ்டாப்பை நம்ம வீட்டில் பஸ் ஸ்டாயிடு டயர் பஸ் ஸ்டாய் வீட்டு வாசலில் நிற்கிது. அவர் வந்து கதவை தட்டுறார். இந்த மாதிரி எத்தாப்புல பேங்க் மேனேஜர் வீட்டிலேருந்து உங்களை பார்த்தா ஸ்பேனர்லாம் கிடைக்கும் வாங்கியிருந்தார். நான் உள்ளபடியாக அந்த மேலே டேங்க் கலெக்டர் பெரிய ஸ்பேனர் நம்மகிட்ட இருந்தது, அதை எடுத்து கொடுத்தேன். அந்த டயரெல்லாம் மாற்றி அங்கே நம்ம வீடு பக்கத்துலேயே இருந்து 1 மணி நேரம் கழிச்சு 30 இளநீ அவர் எனக்கு கொடுத்துட்டு போயிட்டார். நான் இளநீ இல்லைன்னு தான் சொன்னேன், ஆனால் 30 இளநீ எனக்கு வேறு ஒருத்தர் மூலமாக வந்து அது மாதிரி அவர் காது கொடுத்து கேட்பார். நன்மையாக இருந்தால் உடனே செய்வார். இது கெடுதலாக இருந்ததுன்னா உனக்கு அப்புறம் தான் நடக்கும், நீ போயிட்டு வா, நடக்கும். ஆனால் நடக்கும், என்ன கஷ்டமோ அது நிபந்தி பண்ணு. ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம், இதை விடாமல் சொல்லு. காலம்பரம் 11 வரும், ராத்திரி 11 வரும் சொல்லிட்டு அனுமாரோட அனுமன் சாலி தான் சுந்தர காண்டம் படிச்சுட்டு வா அப்படின்னா சொல்லுவார். அதே மாதிரி ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்வநாம தத்துவம் ராமநாம வரான். இந்த மந்திர தாரக மந்திரம் இதை ஒருத்தர் வந்து எவ்வளவு பிரயோகம் பண்ணுறானோ அவனுக்கு நான் கூடவே இருப்பேன். அந்த நடக்கும், நடக்காத காரியத்தை கூட நடத்தி காட்டு அப்படின்னு. இப்போ என்னோடய வாழ்க்கையில இப்படி தான், நான் அனுமாரை பிரார்த்தனை பண்ணேன், எனக்கு ஒன்று ஒன்றா கிடைச்சிட்டு இருக்கு.
இந்த அனுமார் விக்கிரகம் இப்படி தூரம் நான் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கல. ஒரு 32 ஆஞ்சநேயர் இன்னைக்கு 200 டன் வெயிட்டு, அந்த 200 டன் வெயிட்டை வந்து ஒரு குவாரிலேருந்து கல்லெடுத்து அதை பண்ணி அதுக்கு ஏகப்பட்ட செலவு அலைஞ்சி கலைஞ்சி கூட இருக்கும்போதே அவர் வருவார், நீ அதை பண்ணு இதை பண்ணு அப்படி ஆகும் இப்படி ஆகும் போது சில சமயம் மன கஷ்டம் கூட இருக்கும், என்னப்பா அந்த மாதிரி உனக்கு தெரியாதையா நீ வந்து மகேந்திர மலையே தூக்கிட்டு வந்து பண்ணுது, இந்த அனுமார் சிலை இவ்வளோ கஷ்டமாக இருக்கு, நான் அவ்வளோ உழைக்கிறேன்னு உனக்கு நல்ல எண்ணம் இருக்குது, உன்னோட பார்வையில் நான் இருக்கேன், எப்போ நடக்குமோ நடக்கும், நீ அவசரப்படாது, நடத்தி காட்டுவேன், உன்னோட பக்தர்கள் மூலமாகவும் நடக்கும், நானும் கூட இருப்பேன், நீ என்ன நினச்சி படுக்கிறியோ அது நடக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். ஆனால் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நடப்பார். திடீர்னு ஒருத்தர் வருவார், சுவாமி எனக்கு கனவுல நீங்க வந்தீங்க, ஒரு 2000 ரூபாய் பணம் கொடுக்க சொன்னாங்க, நான் அவருக்கு சொன்னேன் தெரியும், அவரே கொடுப்பாரு கொடுப்பாரு, அனுமச்சேந்தி 2000 ரூபாய் கொடுக்க சொன்னாரு, இந்தாங்க வச்சுங்க, ஏதாவது செலவுக்கு வச்சுங்க, இந்த செலவுக்கு அன்னதானத்துக்கு வச்சுருந்தாலும் சரி இல்லை மத்த அபிஷேகத்துக்கு வச்சாலும் சரிண்ணா. அதே மாதிரி ஒரு குழந்தை மலேசியாவில் ஒரு குழந்தை பறக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம், அன்னைக்கு ராத்திரி அவங்க சொன்னாங்க குழந்தை இறந்து போயிடும்னு சொல்லி நைட்டு ஃபோன் பண்ணுறாங்க என்கிட்ட, நான் சொல்கிறேம்மா குழந்தை இறந்துலாம் போகாதுமா, நல்ல விதமாக பிறக்க போகுதுமா, அனுமார் படம் இருந்தால் பாலில் பொட்டி வச்சுட்டு இன்றைக்கே ஆரம்பி 11 நாள் ஆரம்பிச்சிரு, உனக்கு குழந்தை நலமாக பிறக்குமான, அந்த அம்மா ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுத்துட்டாங்க, அவங்களுக்கும் சரியாக போயிடுச்சு, அந்த குழந்தை நல்ல விதமாக போயிடுச்சு, அந்த குழந்தைக்கு பேர் மாருதின்னு ஸ்ரீ மாருதினே வச்சுருக்காங்க, இன்றைக்கும் அவங்க மலேசியாவில் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஒன்று ஒன்றா காரியங்கள் நடந்துகிட்ருக்கு. நான் வந்து எதையும் எதிர்பார்க்காம அனுமார்ட்ட சொன்னால் தான் அனுமார் என் உடம்புலேருந்து இதெல்லாம் சொல்லுவார். சரி, இப்போ அனுமன் வந்து உங்கள் உடம்புல இறங்கும் போது உங்களுக்குள்ள என்ன மாதிரி மாற்றங்கள்லாம் நடக்கும்? அதாவது ஏதோ ஒரு அது அரவத்தை நம்ம பலமாக நம்ம உடம்பே வந்து பார்த்திங்கன்னா 3 மடங்கு வெயிட் வந்துடும், அவர் இருக்காருன்னு உணர முடியுமே வழியே அவர் என்ன சொல்கிறாருங்கிறது எனக்கு தெரியாது, நீங்கள் சொன்னால் எனக்கு தெரியும் என்னது கேட்டால் என்னது சொன்னார் அப்படின்னு. ஆனால் தியானத்தில் இருக்கும்போது அவர் சொல்லுவார், உடம்பு வேற உடம்பாக இருக்கும் ஆனால் அனுமார் உட்கார்ந்துருப்பார், உட்காரும்போது அன்னைக்கு நைட்டு வரைக்கும் எனக்கு எந்த ஒரு இதுவும் வராது வராது, அது முடிஞ்சு நம்ம நைட்டு படுக்கும்போது உடம்பு கொஞ்சம் வலியாக இருக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் சரியாயிடும். அப்போ வந்து நீங்கள் வழிபடுற அந்த ஆஞ்சநேயர்கிட்ட ஒரு ஒரு கோல் மாதிரி இருக்குது, அப்புறம் அங்கே குங்குமமும் இருக்குது, அதுக்கு தனி சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்கள் மூலயமா நான் கேள்விப்பட்டேன். எந்த தேதியில் வந்து ஆஞ்சநேயரை வழிபட்டால் ரொம்ப விசேஷம், அதனுடைய மகிமைகள்லாம் என்ன சார்? அதாவது ஆஞ்சநேயருக்கு வியாழக்கிழமை சனிக்கிழமை ரொம்ப விசேஷம், வியாழக்கிழமை வந்து அனுமாரோட குருவாரம், குருவாரத்தில் தான் இருப்பாங்க, வடநாட்டில் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை ரொம்ப விசேஷமாக கொண்டு வருவாங்க, ஆனால் நம்ம தமிழ் பக்கம் பார்த்திங்கன்னா அனுமாருக்கு வந்து வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் ரொம்ப விசேஷம், அந்த வியாழக்கிழமையில் வெத்தல மாலை சாத்துவாங்க, வடமாலை சாத்துவாங்க, அதே மாதிரி சனிக்கிழமையும் வெத்தல மாலை சாத்து வடமாலை சாத்துவாங்க, அதே மாதிரி ஆஞ்சநேயருக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கோல் வச்சுருக்கேன், அது ஆஞ்சநேயோட நரசிம்மரோட அவதாரமாக உள்ள ஒரு கோல், கோல் அந்த கோலை வச்சு உடம்புல நம்ம யாருக்காவது மந்திரிச்சா உடம்புல இருக்கிற எல்லா துர்சக்திகள் பூரா ஓடி போயிடும், ஓடி வச்சு அதே மாதிரி நாடியிலையும் பார்த்து அந்த இது அந்த கோல் இருந்தால் எல்லாருமே அந்த கோலை வச்சு மந்திரிச்சுட்டு போயிட்டா உடம்பு சரியான்ட்டு வருவாங்க, ஆனால் அது மாதிரி 3 நாளில் வந்து மந்திரிச்சு பார்ப்பாங்க, 3 நாள் சரியாகிடும். அதே மாதிரி டெய்லியும் சின்ன ஆஞ்சநேயர் வச்சு அதில் குங்குமத்தில் அர்ச்சனை பண்ணிக்கேன், அந்த குங்குமத்துக்கு டெய்லி ஒவ்வொரு பேருக்கும் சொல்லி அர்ச்சனை பண்ணி அனுமாரோட இந்த அஷ்டோத்திர நாம சொல்லி அர்ச்சனை பண்ணிப்பேன், அந்த குங்குமத்தை வாங்கிறதுக்குன்னு டெய்லி போயிடுவாங்க, அந்த குங்குமத்தை நெத்தியில் இட்டால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அனுமாரோட கயிறு இந்த மாதிரி சிவப்பு கயிறும் வச்சுருக்கோம், அந்த சிவப்பை டெய்லி மாற்றி வந்து சாமி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு அனுமாரோட கயிறு சங்கல்பம் பண்ணி மாற்றி விடுங்க அப்படின்னா அது அனுமாரோட மூலமந்திர கயிறு இருக்குது, மூலமந்திரம் இது ஒரு 5, 7, 9 பவரில் போடுவோம், சில பேர் கயிறு மந்திரிச்சு அதாவது முடிச்சு போட்டுவாங்க, அந்த மந்திரத்தை நான் அதில் முடிச்சுட்டு ஏற்றி அவங்களுக்கு சரி பண்ணுவேன், இந்த மாதிரி பெரிய அதாவது பிந்தி சூனியம் பிடிச்சவங்க கூட அந்த கயிறு கட்டுப்பட்டு அவங்களுக்கு சரியாகும், நிறைய பேருக்கு அந்த மாதிரி குணமாகி ஒரு 3 மாதம் 5 மாதத்தில் குணமாகி நிறைய பேர் மாறி வந்திருக்காங்க, வெளிநாட்டிலேருந்து வந்து இங்கே தங்கி உடனே உடம்பு முடியாமல் இங்கே 42 தங்கி எல்லா திவ்யசேதம் பற்றி நம்மக்கிட்ட வந்து அது சரியாக இருக்கு அது மாதிரி தான் வந்திருக்கு. அது மாதிரி இந்த குங்குமம் ரொம்ப விசேஷம், அந்த அனுமாருக்கு அபிஷேகம் எந்த கோயிலையும் குங்குமத்தில் அர்ச்சனை பண்ணுறது கிடையாது, எல்லாருமே சுந்தரம் பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க, ஆனால் என்னக்கிட்ட வந்து உள்ள ஆஞ்சநேயருக்கு மூல ஆஞ்சநேயர் மூல ஆஞ்சநேயர் சின்ன விக்கிரகம் இருக்குது, அந்த விக்கிரகத்து தினம் வெண்ணை மாற்றி சாத்துவோம், வெண்ணை தான் சாத்துவோம், அதுக்கு வேறு எந்த விதமான இதுவும் கிடையாது, வடமாலையும் வெண்ணையும், ஆனால் இந்த கீழே உள்ள உற்சவம் இருக்குது நிறைய மாலைகள் வந்து குமிஞ்ச மணியமாக இருக்கும், வெத்தலை மாலை வடமாலை துளசி மாலை வாழைப்பழம் எல்லாமே இருக்கும், ஜாங்கிரி மாலை ஜாங்கிரி மாலை போடுவாங்க, குழந்தை பிறந்தாச்சுன்னா வேண்டுவாங்க, குழந்தை பிறந்தா உனக்கு ஜாங்கிரி மாலை போட்டாங்க, அது மாதிரி ஜாங்கிரி மாலை போடுவாங்க, அதே மாதிரி அனுமதி ஜெயந்தி பற்றினா 1000 வடமாலை 1008 ஜாங்கிரி மாலை அந்த மாதிரி போட்டு வழிபடுவாங்க, அங்கே எல்லா விஷ விஷமான மாலை அதை பூ
செண்டு மாதிரி, அதாவது பூ பந்தல் அலங்காரமே இருக்கும், வீடு பூரா பந்தல் அலங்காரம் பட்டு அப்படியே அனும ஜெயந்தியா ரொம்ப கோலாகலமாக ராஜ தர்பார் அலங்காரம் இருக்கு, அது பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை நாங்கள் அப்புறம் பௌர்ணமி அமாவாசை நாட்கள் வந்து என்ன மாதிரியான விசேஷங்கள் நடக்கும்? அந்த பௌர்ணமிக்கு வந்து கிரகங்கள் பார்வையில் பௌர்ணமிக்கு வந்து ரொம்ப பவரான பார்வை, அதே மாதிரி அமாவாசையும் பவர் இருக்காரு. அதாவது ரெண்டு விதமாக சொல்லலாம், நல்லதும் நடக்கும் கெடுதல் நடக்கும். ஒருத்தர் ரொம்ப உடம்பு முடியாமல் போயிட்டாரு, அமாவாசை தாண்டது கஷ்டம், அமாவாசை தாண்டிட்டா பரவாயில்ல, அமாவாசையில் அந்த கிரகங்கள் ரொம்ப கடுமையான பார்வையில் வரும், அதாவது ரொம்ப முடியாமல் இருந்தவங்க கூட இறந்து போயிடுவாங்க. இவங்க அமாவாசை தான் அவரே சொல்லுவார், அனுமா அமாவாசையில் வந்து பழைக்க மாட்டார்னா அது மாதிரி ஆகிடுவாங்க, அது மாதிரி காப்பாற்றி கொடுக்கணும், அது மாதிரி பண்ணுவாங்க. அதை பௌர்ணமிக்கு என்ன ரொம்ப விசேஷம்னா எல்லா கிரகங்களுக்கும் பவர், பவர் அந்த கிரகங்களோட பவரை வச்சு பார்க்கும்போது அந்த நேரத்தில் இப்போ ஒருத்தர் குலதெய்வம் தெரியலன்னா பௌர்ணமி அன்றைக்கி வருவாங்க, டக்குன்னு உடனே பார்த்து சொல்லிடுவார், நீ தப்பான வழிபாடு பண்ணியிருக்க, நீ வேறு இடத்துக்கு போகணும், இங்கே வந்திருக்க, குலதெய்வத்தை வழிபாடை விட்டுட்டு வேறு எதுவோ பண்ணிகிட்டு இருக்க, அந்த தெய்வம் வந்து உனக்கு வீட்டுக்கு போய் வரம்ப, வீட்டுக்கு வராதனால உனக்கு கஷ்டத்தை நீ அனுபவிச்சிருக்க, குலதெய்வத்தை எடுத்து வழிபடு, இந்த இடத்துக்கு போ சரியாகும் அப்படின்னு சொன்னார். அது மாதிரி நிறைய பேருக்கு அந்த மாதிரி குலதெய்வம் மாற்றி வழிபட்டு இன்றைக்கி நல்லதும் நடக்கும். ஆனால் பூர்வ ஜென்ம கர்ம, இப்போ ஒரு பையனுக்கு கல்யாணம் நடக்கணும்னா அவருக்கு உடனே சொல்லுவார், அவனுக்கு சயன தோஷம்ப்பா, எல்லா கிரகங்களும் சயனம் ஆயிடுது, அவன் கேதுவோட பார்வையில் இருக்க கல்யாணம் நடக்கிறது கஷ்டம், அப்படி நீர் நடந்தால் ரெண்டாம் தாரமாக தான் நடக்கும், முதல் தாரம் தங்காரு, அந்த மாதிரி பார்க்க சொல்லி அவனுக்கு கல்யாணம் நடக்கும் நடக்கும் அப்படின்னு தான் சொல்லுவார். அந்த மாதிரி நிறைய பேருக்கு நடந்துருக்கு கல்யாணம் பண்ணி இப்போ சந்தோஷமாக இருக்காங்க, நல்லாவும் இருக்காங்க. இப்போ ஆஞ்சநேயருக்கும் ராமருக்கும் நிறைய உறவு முறைகள் ராமாயண காலத்துலேருந்து பார்த்துருக்கோம், ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ஏதாவது இருக்கீங்களா? அதாவது அனுமார் வந்து என்றைக்குமே ராமரை வழிபட்டவர் தான், ராமர் மந்திரங்கள் அதாவது ராமரோட இதுதான் பூஜை தான், அவர் எல்லாருமே அவர் ராமர் பட்டாபிஷேக காலத்துலேயே எல்லாருக்கும் மோட்சம் கொடுத்து போயிட்டு அனுமார்ட்ட கேட்டாராம், நீ வந்து என்னோட வந்துரு மேல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா அவர் சொன்னாராம், கீழே பூலோகத்தில் தான் இந்த ராமர் மந்திரமும் இருக்கும், ராமர் இருக்கார், நான் வந்து ராம ஜெயமம் பண்ணிவிட்டு நான் பூலோகத்திலே இருக்கேன், எனக்கு மேலோகமே வேண்டாம், வேண்டாம், எங்கே ராம ஜெயம் இருக்கோ அங்கே நான் இருப்பேன். நீங்கள் பெரிய பெரிய பட்டு இது உபன்யாசத்திலே பாருங்கள், இந்த சீதாராம திருக்கத்தியானத்தில் இருப்பார், அதாவது அனுமாரை பற்றிய பட்டிமன்றங்கள் அது உபன்யாசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே வழிபட்டுட்டு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா பலகா போட்டு கோலம் போட்டிருப்பாங்க, அந்த கோலத்தில் யாரும் உட்கார மாட்டாங்க, ஆனால் அங்கே அனுமார் வந்து இந்த கதையை கேட்டுக்கிட்டு இருப்பார், கேட்டு நிறைய பேர் இடத்துல நடந்தது, சில பேர் கதை சொல்லிட்டு இருப்பார், முழு ஆஞ்சநேயரை வந்து அங்கே உட்காந்து இது ஜாங்கிரி மாலை வடமாலை சாப்பிட்டுட்டு இருப்பார், அந்த கதையை கேட்கறதுக்கு அங்கே உட்காந்துருப்பார். ஆனால் நமக்கு தெரியாது, ஆனால் விபரம் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருமே அனுமார் வந்திருக்காரு, அப்படினால எல்லாருமே பெரிய பெரிய மகான்கள் பெரிய உபன்யாசம் பண்ணுறவங்களையும் பார்த்தீங்கன்னா மலை போட்டு கோலம் போட்டு பரகாத உட்கார வச்சிருவாங்க, அது சும்மா பூ போட்டு வச்சிருப்பாங்க, ஆனால் அதில் யாரும் உட்கார மாட்டாங்க, ஆனால் அந்த இடத்துல ஆஞ்சநேயர் வந்து இந்த கதையை கேட்டு சந்தோஷம் பண்ணுறார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எங்கள் வீட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு தரம் போன வருஷம் விழா கொண்டாடுறோம், விழா கொண்டு பந்தல் போட்டு கல்லாடி பண்ணுறோம், பெரிய ஒரு ஆஞ்சநேயர் மந்தி குரங்கு வந்து வீட்டுக்குள்ளே நேராக வந்துட்டார், அனுமார்ட்ட வந்து உட்காந்தார், அது நான் இப்போ வீடியோ எடுக்க முடியாது, அதனால் எடுக்க உட்காந்துட்டு நேராக வரைக்கும் போயிட்டு மறுபடியும் வந்து உட்காந்து என்னை பார்த்துட்டு ஆசீர்வாதம் பண்ணி போயிட்டார். சிறப்பு ருசிய மந்தி குரங்கு பெருசு, அப்படியே ஆஞ்சநேயர் பார்த்தார், என்னையும் பார்த்தாரு போயிட்டார். அப்போ அவருக்கு இந்த இடத்துல இல்லை இது வந்து நீ வந்து நல்லதாக நடத்திட்டுருக்க முழுசாக பயனடைவாங்கிற நம்பிக்கையோடு எனக்கு அவர்கிட்ட அடுத்த நாள் வந்து நான் வந்தேன், எல்லாம் நல்லா இருக்குது, நீ தைரியமாரு அப்படின்னு சொல்லி போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அது மாதிரி தைரியம் நம்ம அவரை பூஜை பண்ணுறோம், நல்லது நடக்குது, அவன் நடக்குது, ரொம்ப சிறப்பான விளக்கமையா. அதனால் யார் ஒருத்தர் தெய்வ வழிபாட்டில் இருக்காங்களோ, எந்த தெய்வம் கிடையாது, ஒரு தெய்வத்தை அநாயகமாக பிடிச்சி அவன் வழிபட்டால் நிச்சயம் அவனுக்கு எல்லா அருளும் கிடைக்கும், கிடைக்கும், எல்லா கஷ்டமும் மாறும் மாறும். ஆனால் தன்னம்பிக்கை இல்லாமல் நம்ம தான் பெரியவன், நம்ம தெய்வம் என்ன தெய்வத்தையே வேலை கொடுத்து வாங்கலாம் அப்படிங்கிற யார் ஒருத்தர் நினைச்சாலும் அவனுக்கு எதுவுமே நடக்க நடக்காது. ஆனால் ஆஞ்சநேயர் ஒருத்தர் எல்லாருக்கும் பரோபகாரி, கஷ்டத்தையும் நிவர்த்தி பண்ணுவார், தப்பு பண்ணவனையும் மாற்றிடுவார், நீ இனிமேல் தப்பு பண்ணாத, நீ இதை பண்ண அதனால ஒன்று சரியாயிடுச்சு, நீ இதை பண்ணாத, நீ திரும்பிப்பாரு, உனக்கு திருப்பமான வாழ்க்கை வரும், அதனால் என்னை நீ பார்த்துக்கோ, நீ என்ன செய்கிறது மனசுக்குள்ளேயே நீ இடம் போட்டுக்கோ, நீ பண்ணுற தப்ப அப்படியே சரி பண்ணு, யாரை நீ ஒருத்தனை ரொம்ப கெடுதல் பண்ணியோ அவன்கிட்ட போய் மன்னிப்பு கெடு, உனக்கு நல்லா வந்து நல்லா வந்துடும், ரொம்ப சிறப்பு, ரொம்ப சிறப்பு, ரொம்ப சந்தோஷம்.